இது நம்பர் ரைட்டிங் ஜாப். 90 பேப்பர் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதணும். 90 பேப்பர்ஸும் முடிக்கணும்னு எந்த கம்பல்சரியும் கிடையாது. பட் எழுதுகிற பேப்பர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஒரு பேப்பருக்கு 2 மிஸ்டேக் அலோவ் பண்ணுவோம். 3வது மிஸ்டேக் வந்தால் அந்த ஒரு பேப்பர் மட்டும் ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் எழுதின 90 பேப்பர்ஸ் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. மிஸ்டேக் இல்லாத பேப்பருக்கு 100% பேமெண்ட்டு கண்டிப்பாக வரும். எங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதணும். என்ன ரூல்ஸ்னால், ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, அடித்து எழுதக்கூடாது, நம்பரை மிஸ் பண்ணக்கூடாது, ஒரே நம்பரே 2 வாட்டி எழுதக்கூடாது. இது மட்டும்தான் மிஸ்டேக்காக ஆகும். ஒருத்தர் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களோட ஒரே ஹேண்ட்ரைட்டிங்கில் மட்டும்தான் இருக்கணும். 2-3 பேர் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகும். நாங்கள் உங்களுக்கு பேப்பர் வந்ததுக்கப்புறம் 7th நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். கரெக்டாக உங்கள் கையில் பேப்பர் வந்ததுலேருந்து 7th நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். அன்னைக்கு அனுப்பிட்டு எனக்கு கொரியர் பில் அனுப்பணும். உங்கள் கொரியர் எங்களுக்கு வந்தவுடனே வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு பேமெண்ட்டு வந்துடும். நீங்கள் எத்தனை பேப்பர் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னு பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட்டு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் எங்கள் கம்பெனியோட ரூல்ஸு. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 2000 பே பண்ணிங்கன்னா 2 வாரத்துக்குரிய ஜாப் கிடைக்கும். அதாவது 9000 வரைக்கும் நாங்கள் ஜாப் ப்ரொவைட் பண்ணுவோம். 3000 பே பண்ணிங்கன்னா 18000 வரைக்கும் நாங்கள் ஜாப் கொடுப்போம். நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறத பொறுத்து தான் பேமெண்ட்டு வரும். ஓகேனா இதில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், பே பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா எழுதிங்கன்னா, எஃபோர்ட் போட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க கம்பெனி. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்பெனி நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு வந்து விருப்பமும் ஆர்வமும் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் MSV இன்ஃபோடெக் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.